என்ன சுழற்சி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓசிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏதோ ஒரு என்னென்னா பலருக்கும் தெரியாமையே கூட இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஓசிடிக்கு தான் நம்மளது தீர்வாகுதுன்னு எனக்குமே தெரியாது. வியப்பு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓசிடிக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட், அதாவது நம்ம கொடுக்குற கவுன்சிலிங் வந்து தீர்வு செய்கிறது என்பது எனக்கும் தெரியாது. என்னால் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒருத்தர் ஒரு ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க, நாம் அந்த ப்ராப்ளத்தில் நாம்ளே இந்த ப்ராப்ளத்தில் இருந்தால் இதை இந்த புரிதல் மூலியமாக இதில் என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பிரித்து பார்த்து சொல்கிறது. அவங்க அதை அப்ளை பண்ணும்போது அவங்க ஃப்ரீயாக வராங்க, சரியாக வராங்கன்னு வச்சுக்கிங்க. அப்போது அவங்க சரியாக வராங்க, அப்போ தான் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து, நான் ஓசிடிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எத்தனை நாள் போய் மருந்துலாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அந்த டாக்டர் கவுன்சிலிங்லாம் சொல்லி புரியாததே இப்போ புரியுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன நான் சொல்கிறது புரியுதா? இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த மருத்துவர்களையும் குறையாக கூறலை. ஆங்கில மருத்துவத்தில் என்ன மாதிரி மருந்துகள் கொடுப்பாங்க? ஒரு மாதிரி அந்த மன அந்த எமோஷனாக இருக்கிறாங்கல்ல, உணர்ச்சி வயமாக இருக்கிறாங்கல்ல, அதை வந்து தற்காலிகமாக குறைக்கிறதுக்கு ஒரு மாதிரி ரசாயனத்தை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, தூங்க வைப்பாங்க, இல்லைன்னா மைண்டை வந்து ஒரு காம் கண்டிஷனுக்கு கொஞ்சம் நேரம் கொண்டு வருவாங்க. அது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? அந்த மாத்திரையோட வீரியத்தன்மை இருக்கிறவர்களும் இருக்கும். முடிஞ்சு போன உடனே எது ஒரிஜினலு? ஒரிஜினல் வந்து இதுதான். அந்த மாத்திரை கொடுக்குற நேரம் என்ன பண்ணுது, கொஞ்ச நேரம் சப்ரஸ் பண்ணி அமுக்கி வச்சுருக்கு. அது முடிஞ்சோடனே யதார்த்தம் என்ன வருதுங்க, இதுதான் வெளியே வருது. இதுதான் வந்து ஆங்கில மருத்துவத்தில் இதுதான் நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கணும். இருந்தாலும் நமக்கு அது வந்து அந்த ஹெல்ப்பு வந்து தேவைன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ண முடியும்? அப்போ எதையோ ஒன்று போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு தற்காலிகமாக ரிலீவ் பண்ணிக்க வேண்டியது தான் சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் இது எப்படின்னு புரிஞ்சிக்கிட்டால், இதனுடைய அடிப்படை என்னன்னு புரிஞ்சிக்கிட்டோம்னா நம்ம என்ன ஆயிடலாங்க, ஃப்ரீ ஆகிடலாம். அதாவது என்ன சொல்கிறோம்னா, இப்போ மனதினுடைய இயக்கத்தை நாம் புரிஞ்சிக்கிட்டோம். யாரும் ஒவ்வொருத்தரும் இப்போ புரிஞ்சிக்கிட்டோமா இல்லையா, மனசோட இயக்கம் புரிஞ்சிக்கிட்டோம். ஆனால் நமக்குள்ளேயே ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு சில தீய பழக்கங்கள் இருக்குது, தெரியுமா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தீய பழக்கம் இருக்குது. ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங்கு, ஒரு ட்ரிங்க்கு, ஏதோ ஒன்று தவறான செயல்னு ஏதோ ஒன்று செயல் ஒன்று அவங்கவுங்களுக்குள்ளே நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதிலிருந்து எப்படி விடுபடணுன்ட்டு ஒரு முயற்சி அவங்கவுங்க நினச்சிக்கிட்டு ஒரு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இது வந்து வெளியில் ஒரு பொருளை நாடி சுகம் காணுதல், அப்படி தானே? சிகரெட்டுங்கிறது வெளியில் இருக்கிற ஒரு பொருள், அதை வச்சு ஸ்மோக் பண்ணுறதுனால எனக்கு ஒரு தளர்வு கிடைக்குது. கிடைக்குதா கிடைக்கலையா? இல்லைன்னா அதை குடிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஆனால் உண்மையிலன்னா அந்த அது ஒரு சின்ன அனுபவத்தை கொடுத்தோன்னே இங்கே என்ன ஆகிடுது, மனசு ரிலாக்ஸாக தான் நம்ம இடத்துல விரும்புகிறோம் தவிர சிகரெட்டை விரும்பலை. நல்லா உங்களுக்கு புரியுதா? அதுக்கு ஒரு தூண்டுதலை தான் அது கொடுக்குது. எது அந்த சிகரெட் அப்படிங்கிறது இங்கே வந்து மன இறுக்கத்தை தளர்வு பண்ணுதா, வேறு எதா பண்ணுதா? இந்த நிக்கோடின் ஏதோ கொடின்னு சொல்கிறாங்களா, அது எதை பண்ணுதுங்க உள்ளே? ஆக்சுவலாக நான் ஏதோ ஒரு இதனால ஒரு ப்ரெஸ்ரேஸ்டாக இருக்கிறேன், அதுக்கு வந்து அந்த ஸ்மோக் பண்ணோடனே இங்கே என்ன பண்ணுதுங்க, தற்காலிக ஒரு ரிலாக்ஸேஷனை பண்ணோடனே நாம் அந்த ரிலாக்ஸேஷனுக்கு ஆசைப்பட்டு தான் மறுபடியும் என்ன பண்ணுறோம், குடிக்கிறோம். அது எல்லாமே செய்கிறதுடைய நோக்கமே வந்து அந்த தற்காலிக நிவாரணத்துக்காகத்தான் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ வந்து பொருள் மேலே பிரச்சனையாக நம்ம மனசோட ரிலாக்ஸேஷனுக்கு தான் அந்த பொருளை நாடுறோம். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? சிகரெட் ஆகட்டும், ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், வேறு செக்ஸ் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே இது அடிப்படையில் தான் நமக்கு வந்து நடக்குது. செக்ஸுனால் வந்து குடும்ப வாழ்க்கையை சொல்லலை, அதர் தென் வேறு வேலையில் பண்ணுறது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தான். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அது வந்து புறப்பொருள், நல்லா ஞாபகம் வச்சிங்க. அதில் வந்து அதனால் இங்கே ஒன்றுமே அது ஒரு பொருள், அவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா?
இங்கே ரிலாக்ஸேஷனுக்கு விரும்பி தான் நம்ம அந்த வேலையை திரும்ப திரும்ப நாடி செஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து இதை இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக புரிஞ்சிக்க போகிறோம். ஏன்னா இப்போ நீங்கள்லாம் யாருங்க? ஞானிகள். ஏன்னா நீங்கள் தான் வந்து புரிஞ்சிக்கிட்டால் தான் இப்போ நாம் எல்லாம் ஃபேமிலியோடு இருக்கிறோம். ஃபேமிலியோடு இருக்கிறோமா இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்கள அவங்கவுங்க நிலையோடு ஏற்றுக்கிட்டு வந்தால் பரவாயில்லையா, இல்லை எல்லாத்திட்டையும் சண்டை கட்டிக்கிட்டு இருக்கணுமா? ஏற்றுக்கிட்டு தான் வாழணும். சண்டை கட்டிகிட்டுலாம் வாழ்ந்தால் யார் கூடயுமே இருக்க முடியாது. ஒரு ஒருத்தர் கூட ஒருத்தர் வீட்டில் இருக்க முடியாது. எல்லோரும் பிச்சுக்கிட்டு போய் தான் ஆகணும். புரியுதுங்களா? அதனால் அப்படி அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறத இப்போ நான் முதல்ல இது எப்படி செயல்படுதுங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டா மற்றவங்களை என்ன பண்ணுவோம், அப்போ தான் வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும், இல்லை அவங்கள வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க கூட நம்மளால் முடியும். சரிங்களா? இப்போது ஜென்ரலாக ஒரு பழக்கம் எப்படி செயல்படுகிறதுன்னு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, தீய பழக்கங்கிறது ரெண்டாவது வச்சுக்கலாம், முதல்ல ஒரு பழக்கங்கிறது எப்படி செயல்படுதுங்கிறது தான் பேசிக் ரூட். ஃபஸ்ட்டு என்ன வருதுங்க? எண்ணம். எண்ணம் வந்ததுக்கு பிறகு அதை பற்றி அது வந்த அதாவது என்னுடைய முயற்சி இல்லாமல் எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது. வந்த எண்ணத்தை நான் இவ்வளோ காலம் வச்சுருக்கிற என்னுடைய மெமரி அனுபவங்கள் எல்லாத்தையும் வச்சு நான் என்ன பண்ணுறேங்க, சிந்திக்கிறேன். என்னுடைய கான்ட்ரிபியூஷன், என்னுடைய எனர்ஜியை கொடுத்து தான் நான் என்ன பண்ணுறேங்க, சிந்திக்கிறேன். சிந்தித்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்க, செயல் வடிவம் கொடுக்கறது நான் தான். புரியுதுங்களா? அது சமுதாயத்தால் நல்ல செயல் என்று அங்கீகரிக்கப்பட்டால் நம்ம என்ன ஆயிடுறோம், மகிழ்ச்சி, எல்லாம் நம்ம செஞ்சது தான் சந்தோஷப்படுறோம். அதே செயல் தவறான செயலாக இருந்தால் நம்ம என்ன ஆகிறோம், கில்ட், குற்ற உணர்ச்சி ஆகிறோம். மற்றவங்களையும் நம்ம வந்து அந்த ஆளாப்பா அவனா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ வந்து தீய புழக்கத்துக்கும் இதே ஆஸ்பெக்ட் தான், நல்ல செயலுக்கும் ஒரே ஆஸ்பெக்ட் தான், அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. சமுதாயத்தில் நல்ல விஷயமா இருந்தால் சமுதாயத்தில் அதாவது என்ன, புறத்தை பொறுத்த மட்டும் நல்லதாக இருந்தால் அது என்ன சொல்கிறோம், குட் அப்படின்னு சொல்கிறோம். சரியில்லாத இருந்தால் அது என்ன சொல்கிறோம், பேடுன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? நான் சொன்னேன், நேற்று கூட சொல்கிறேன், பய உணர்வு, கோப உணர்வு, பொறாமை உணர்வு, உணர்வுங்கிறது காமன், முன்னாடி போட்டுக்கிற பேருங்கிறது எல்லாமே ஒன்று தான், முன்னாடி பேர் தான் வெவ்வேறு. அது மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறீங்களா, தீய பழக்கம் நல்ல பழக்கம்னு ரெண்டு பிரிவினைகள் அகத்தில் உண்டா இல்லையா? அகத்தில் கிடையாது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அகத்தில் நல்லது கெட்டதுன்னு பாகுபாடே கிடையாது. ஆமாம், அதாவது மனசில் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அறிவுபூர்வமாக எனக்கு என்ன வந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன், இதை இந்த இடத்துல செஞ்சால் தப்பாக போயிடும். புரியுதா இல்லைங்களா? அதுதான் அறிவோட அறிவு இருக்கு அவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? ஏன் சொல்கிறாங்க, அறிவு இருந்தால் ஒருத்தன் இப்படி ஒரு வேலை செய்வானான்னு சொல்கிறாங்களா இல்லையா? அந்த வார்த்தை திட்டுறாங்கன்னா கூட அதில் பாருங்கள், ஒரு அர்த்தத்தோடு தானே அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா கேட்கலையா? இப்போ அந்த அந்த அறிவை நீ யூஸ் பண்ணினா அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேன். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால் இங்கே வந்து இப்போ இதுதான் விஷயம்.